ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்ய சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டுக்கடை ஸ்டைல் பேல்பூரி. இது மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபேவரட் ஸ்நாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க, இது எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் காரப்பொறி இருந்துச்சு, அது கொஞ்சம் நமத்து இருந்தது, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறதால அதில் பேல்பூரி செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட நார்மல் பொரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் நறுக்குனது அதையும் குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லைன்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி ஆட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிட்டேன். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது கார பொரிங்கிறதால நான் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஸ்பெஷல் மிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேல்பூரி ரெடி ஆகிடும். இந்த மழை காலத்தில் மழையை ரசிச்சுக்கிட்டே எதனா காரசாரமான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி டைமில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை.